சமையல் எரிவாயு விலை குறைப்பிற்கு இணையாக உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதற்காக முறைமை ஒன்றை முன்வைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரப்பட்டுள்ளது. அகில இலங்கை சிற்றுணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசைல சம்பத் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதற்கமைய கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், இந்த விடயத்தில் அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபை உரிய முறைமைகளை கொண்டு வர வேண்டும். தேநீர் கோப்பையின் விலை 30 ரூபாய் என அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட வேண்டும். அவ்வாறு செய்தால் இலங்கையில் உள்ள சிற்றுணவகங்களில் தேநீர் கோப்பையை 30 ரூபாவுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். லிட்ரோ எரிவாயுவின் விலை இன்று நள்ளிரவு முதல் திருத்தம் செய்யப்பட உள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 452 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 3186 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 181 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 1281 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2.3 கிலோகிராம் எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 83 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 598 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவேளை லாஃப் கேஸ் நிறுவனமும் தனது உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்களின் விலையை திருத்த தீர்மானித்துள்ளது. இலங்கையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குறைந்தது 50% எரிபொருள் இருப்பை பேணுவது கட்டாயம் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 2 தினங்களாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதையடுத்தே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அவ்வாறு 50% இருப்பை பேணாத எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிமம் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.